13வது ஆண்டு சுனாமி தினம். தூத்துக்குடியில் மீனவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் கடலில் மலர் தூவியும் அஞ்சலி. தூத்துக்குடியில் சுனாமி தினத்தை முன்னிட்டு நாட்டு படகுகள் மற்றும் விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. 13வது ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் மீனவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியா அருகே கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி உருவானது. இந்திய பெருங்கடலில் ஆழி பேரலையை உருவாக்கி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் கடலோரப் பகுதிகளில் பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்தியது. இதில் தமிழகத்தில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். பலத்த பொருள் சேதமும் ஏற்பட்டது. பலர் தங்கள் உடைமைகளையும் இழந்தனர். ஆண்டுதோறும் இந்த நாள் சுனாமி நினைவு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சுனாமி பேரழிவு ஏற்பட்டு 13வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனால் தூத்துக்குடியில் உள்ள நாட்டு படகுகள் மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் இந்த சுனாமி ஆழி பேரலையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தூத்துக்குடி சங்குக்குழி காலனி கடற்கரையில் மீனவர்கள் மற்றும் குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் கடலில் சுனாமி போல இயற்கை சீற்றங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று கடல் தாய்க்கு மலர் தூவியும் பால் ஊற்றியும் வணங்கினர். இதேபோல் மாவட்டத்தில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆங்காங்கே மெழுகுவர்த்தி ஏந்தியும் கடற்கரையில் மலர் தூவியும் மறைந்த தங்கள் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.